நாளின் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கணும், நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க. எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். டேட்டா பார்த்து, டைமாக பார்த்து, பிளேஸாக பார்த்து கேள்வியும் கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதிலளிக்கிறோம், எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம். அதற்கு முன் எனக்கு இந்த ஏல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னு சொன்னால் நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர், 18/6/2002 பிறந்திருக்கிறார். இன்றைக்கி வயசு 22 வயசு ஆகிட்டுருக்கு. 1/22 அதாவது பகல் 1:22 பிறந்திருக்கிறார். விருதுநகரில் பிறந்திருக்கிறார். இவர் கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, அரசு வேலை எனக்கு கிடைக்குமா? நல்ல கேள்வி. இவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இவர் ஜாதகத்தை இந்த டைமுக்கு ஜென்ரேட் பண்ணி, இந்த டேட்டுக்கிட்ட ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்னம் கன்னி, லக்னம் கன்னி ராசி வந்தது. மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் சனி, ராகு, புதன். மிதுனத்தில் குரு, சூரியன், செவ்வாய். கடகத்தில் சுக்கிரன். கன்னியில் சந்திரன். விருச்சிகத்தில் கேது. இது கிரகங்களுடைய நிலைகள். பிறப்பு லக்னம் கன்னி லக்னம். இப்பொழுது வளரும் லக்னம் என்று சொல்லக்கூடியது 1, 2, 3 மூணாவது லக்னம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அவர் வேலைக்காக, தொழிலுக்காக முயற்சி பண்ணணும், படிப்புக்காக அப்படின்னு முயற்சி ஸ்தானத்தில் ஏஎல்பி போயிட்டுருக்கு. இந்த ஏஎல்பி லக்னாதிபதி போய் 8 போய் உட்காந்தார். லக்னாதிபதி 8 உட்காரலாமா? உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா இது வந்து 1-6 ஆதிபத்தியம் உடையவர். அவர் ஏற்கனவே இவர் வந்து இந்த ஜாதகர் வந்து கடனை தேடி, அதாவது கடன் இவரை தேடி வரும், இல்லை இவர் தேடி கடனை போயிடுவார். அப்படி கடன் ரோகம் வம்பு வழக்குன்னு 1-6 ஆதிபத்தியம் பெற்றவர் 8 போய் உட்காந்துருக்கார். 8 சரியில்லாத சூழல், தீராத பிரச்சனை, தீர்க்க முடியாத நிலையில், கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் நிலையில் இருக்காருன்னு வைங்க. அடுத்தது ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, கேட்டை 3 போயிட்டுருக்கு. இந்த கேட்டை 3 பார்த்திங்கன்னா 22/2/2025 வரைக்கும் கேட்டை 3 போயிட்டுருக்கு. இந்த கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் எங்கே இருக்கிறார்? அவர் 7 இருக்கார். அவர் நல்லா இருக்காரா? அவர் நல்லா இருக்கார். ஆனால் இவர் கேட்ட கேள்வி அப்படின்னாக்கா, வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு யாரும் பார்க்கல. இவரை பொறுத்தவரையிலையும் இது சனி பகவான் 10 பார்வையாக பார்த்தாலும் இங்கே தான் பார்ப்பார். குரு பார்க்குறாரே, குரு பார்க்கல. ஸோ இவரை பொறுத்தவரையும் லக்னாதிபதி பார்க்குறார், செவ்வாய் 8 பார்வையாக பார்க்குறார். இருந்த போதிலும் இது வந்து கேட்டை 3 அப்படின்னும்பொழுது 1, 2, 3 இங்கே தான் வந்து செல்லும். இந்த D9 வந்து இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு போகும். இருந்த போதிலும் அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிகழ்காலம், கிடைக்க வேண்டிய ஒரு தருணம், கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா இந்த 10 வீட்டில் இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் பார்த்தீங்கன்னா, அங்கே மகம் பூரம் உத்தரம் இயங்கும். மகம் கேது இங்கே தான் உட்காந்துருக்கார். பூர சுக்கிரன் வந்து 9 நல்ல யோகமாக இருக்கார். சூரியன் 8 இருக்கார். ஸோ இப்போ அவருக்கு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால்,
உயர்கல்வி படித்தவங்களுக்கு சூட்சமம் புரியும். இது பொறுத்தவரையிலையும் இந்த இதுக்கு அதிபதியான சுக்கரன் 9 உட்கார்ந்துருக்கார். யோகமான பீரியடு நல்ல நிலையில் இருக்குது. இப்போ வந்து அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு நிகழ்காலத்தில் இருக்குது, கிடைக்கும். ஆனால் வந்து அவருக்கு பாருங்கள், இந்த நட்சத்திர புள்ளி 7 இருக்கார், ஓகே, இந்த லக்னாதிபதி போய் 8 இருக்கார், அது வந்து வெளியூர் வெளி மாநிலம் அப்படி ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவரை பொறுத்தவரையிலையும் இந்த லக்னம் வந்து திருப்திகரமாக அது 100% கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னம் விருச்சிக லக்னம் மாறி 7B தனுசு போகணுங்க. தனுசு போச்சுன்னு சொன்னால் பாருங்கள், லக்னாதிபதி குரு நல்ல நிலையில் இருக்கார். அப்போது சூரியன் செவ்வாய், ஸோ அரசு உத்தியோகக்காரங்க இந்த நல்ல நிலையில், அது 8, இங்கிருந்தால் 7 ஆகி போகுதுங்க. அப்போ நல்ல இடம் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளி மாநிலத்தில் கிடைக்கும், போஸ்டிங் வாங்குவார். பட் அதுக்கப்புறம் இவர் உடனே 4/4/2026 பிறகு லக்னம் மாறக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த லக்னம் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இவர் அரசு உத்தியோகம் வாங்குவார், டெஃபினட்டாக கிடைக்கும். ஒன்று, இப்போவே வாய்ப்பு இருக்கு, இல்லை அவர் வெளி மாநிலத்துக்கு போகலை, இல்லை தூர அதாவது வேறு எதுவும் கிடைக்கும் அவர் விரும்பலை அப்படின்னா, இங்கே நம்ம தமிழகத்திலே வேணும்ல, அருகாமையில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இவருக்கு 7 இருக்கிறதால தூரதர்ஷன் தான் இருக்குது. எங்கே இருந்தாலும் வெளியே ஊர்லேயே வேலை பார்க்க முடியாது, அரசு உத்தியோகம் கூட. ஆனால் 100% நல்ல திருப்தியாக இருக்குது இந்த தனுசு 7B வரும்பொழுது தான். இதில் ஒரு 70% ஓகே தாங்க. ஆனால் 100% இது வந்து தனுசு 7B 2026 மேலே நெத்தியடியாக இவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே ஒரு முயற்சி பண்ணலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், தாராளமாக போகலாம். மற்றபடி இவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும், அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அது அடுத்த 7B போகும்போதும் இன்னும் சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. இவர் முயற்சி ஸ்தானம் அப்படின்னும் போது இந்த முயற்சி தான் கொஞ்சம் எடுக்கணும், எடுத்துட்டாருன்னா ஓகே தான். இந்த லக்னாதிபதி பார்க்குறாரு 8 பார்வையாக, மற்றபடி முயற்சி ஸ்தானாதிபதி சனி அவர் இருக்கிறது 6 போய் உட்காந்துருக்கார். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இவருக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், இப்போவே வாய்ப்பு இருக்குது. தவறவிட்டால் 4/4/2026 பிறகு இந்த லக்னம் மாறும்பொழுது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போது இதுவரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், இல்லை உங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொலிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், எடுத்து நிச்சயம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா பார்த்து, டைமாக பார்த்து, பிளேஸாக பார்த்து கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க. அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.